بسم الله الرحمن الرحيم إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله إنهم ساء ما كانوا يعملون ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون அத்தியாயம் அல் முனாஃபிகூன். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 11. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடம் வருகின்ற போது கூறுகின்றனர், சின்னமாக நீர் அல்லாஹுவின் தூதராவீர் என நாங்கள் சாட்சியம் அளிக்கின்றோம், சின்னமாக நீர் அவனுடைய தூதர்தாம் என்பதை அல்லாஹு நன்கறிவான். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் நிச்சயம் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹு சாட்சியம் அளிக்கின்றான். இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்விதமாக அல்லாஹுவின் வழியிலிருந்து தாங்களும் விலகி பிற மக்களையும் அதில் செல்லவிடாமல் தடுக்கின்றார்கள். இவர்கள் செய்து கொண்டிருப்பவை எத்துணை மோசமான செயல்! இவை அனைத்திற்கும் காரணம் இவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் நிராகரித்து விட்டதுதான். இதனால் அவர்களின் உள்ளங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. இனி இவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. وَإِنْ يَقُولُوا تَسْمَعْ لِقَوْلِهِمْ كَأَنَّهُمْ خُشُبٌ مُسَنَّدَةٌ يَحْسَبُونَ كُلَّ صَيْحَةٍ عَلَيْهِمْ هُمُ الْعَدُوُّ فَاحْذَرْهُمْ قَاتَلَهُمُ اللَّهُ أَنَّا يُؤْفَكُونَ. நீர் இவர்களை பார்த்தால் இவர்களின் உடலமைப்பு உமக்கு கம்பீரமாக தெரியும். இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீர் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர். ஆனால் உண்மையில் இவர்கள் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டைகளை போன்றவர்கள். இவர்கள் ஒவ்வொரு உரத்த சப்தத்தையும் தங்களுக்கு எதிரானதாய் கருதுகின்றனர். இவர்கள்தாம் கடும் பகைவர்களாவர். இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரும். அல்லாஹ் இவர்களை நாசமாக்கட்டும். இவர்கள் எங்கே திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள்? تغفر لكم رسول الله لووا رؤوسهم ورأيتهم يصدون وهم مستكبرون سواء عليهم أستغفرت لهم أم لم تستغفر تغفر لهم لن يغفر الله لهم
إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ வாருங்கள், அல்லாஹுவின் தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி இறைஞ்சுவார் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் தங்களுடைய தலைகளை திருப்பிக் கொள்கின்றார்கள். மேலும் இவர்கள் பெரும் ஆணவத்தால் வராமல் நின்று விடுவதை நீர் காண்பீர். நபியே, நீர் இவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக இறைஞ்சினாலும் இறைஞ்சாவிட்டாலும் இவர்களை பொறுத்து சமம்தான். அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். பாவிகளான மக்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை. هُمُ الَّذِينَ يَقُولُونَ لَا تُنْفِقُوا عَلَى مَنْ عِنْدَ رَسُولِ اللَّهِ حَتَّى يَنْفَضُّوا وَلِلَّهِ خَزَائِنُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَفْقَهُونَ يَقُولُونَ لَئِن رَجَعْنَا إِلَى الْمَدِينَةِ لَيُخْرِجَنَّ الْأَعَزَّ منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون இவர்கள் தான் இவ்வாறு சொல்கிறார்கள், இறை தூதரின் தோழர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்திவிடுங்கள், அதனால் அவர்கள் சிதறிப் போகட்டும். உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் கருவூலங்கள் அல்லாஹுவுக்கே உரியனவாகும். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் புரிந்து கொள்வதில்லை. மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் மதீனாவுக்கு திரும்பிச் சென்றால் எவர் கண்ணியமிக்கவரோ அவர் கேவலமானவரை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார். ஆயினும் கண்ணியமானது அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உரியதாகும். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் அறிவதில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் திக்ரில்லாஹ் وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹுவை நினைவு கூர்வதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திட வேண்டாம். எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து
நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பாக, மேலும் அந்த நேரத்தில் அவர் கூறுவார், என் அதிபதியே, நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்கக் கூடாதா? நான் தான தர்மம் செய்வேனே, நல்லோர்களில் ஒருவனாகி விடுவேனே. ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ, எந்த மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை. மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான்.